வணக்கம், வெல்கம் டு மாணவன் டாட் காம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் இன்டீஜர் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷனா என்னென்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இந்த ஹோல் நம்பர்லேருந்து டெசிமல் வேல்யூ கன்வெர்ட், ஃப்ளோட்ல இருந்து ஓகேங்களா இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்டீஜர்லேருந்து காம்ப்ளெக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். x equal to 1, இது இன்டீஜர். y equal to 2.8, இது float. z equal to 1j, இது வந்து complex. மொத்தம் நான் மூணு வேரியபிள் இதில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ a equal to இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த xங்கிற இந்த இன்டீஜரை, இது இன்டீஜர், நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா நீங்கள் ஃப்ளோட்டுக்கு ஒரு கீவேர்டு கொடுக்கணும். x எதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸுங்கிற இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. x ஓகேங்களா, பிரிண்ட் a. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் டைப் கீவேர்டு கொடுத்து அதில் எக்ஸோடைய டைப்பை செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி எக்ஸை கன்வெர்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன்ல டைப் கீவேர்ட் கொடுத்து ஏ அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய டைப்பை நான் செக் பண்றேன். இதுதான் சின்டெக்ஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, இங்கேதான் கன்வர்ஷன் ஆகுது. ஓகேங்களா, கன்வர்ஷன் ஆனதை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே திருப்பியும் அந்த ஏல செக் பண்ணுறேன். ஏன்னா நான் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஏல தான் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இருக்கு, எக்ஸ் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய டேட்டா டைப் இன்டீஜர், கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்டீஜர் டு என்ன இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா, முன்னாடி செக் பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பி, பிரிண்ட் டைப் பி. இப்போ இந்த கன்வர்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா, கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டு, கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றேன். பி வந்து வேல்யூ வந்து 2. அப்போ ஆக்சுவல் வேல்யூ 2.8. நீங்க கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 2 தான் கிடைச்சிருக்கு. இந்த 2.8 என்னாச்சு, ஏன்னா இன்டீஜர், இன்டீஜர் வந்து ஹோல் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அப்போ 0.8 என்ன ஆயிருக்கும், அது டேட்டா லாஸ். எப்போதுமே கன்வெர்ட் பண்றப்போ சம்டைம் என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டேட்டா லாஸ் ஆகும், அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ இன்டீஜர் டு ஃப்ளோட் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது, அதே ஃப்ளோட் டு இன்டீஜர் பண்ணும்போது அந்த டெசிமல் வேல்யூ லாஸ் ஆயிடும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ c equal to complex
x அப்படினு கொடுத்தோம். இப்போ இங்க x என்ன இருக்கு, இன்டிஜர். அப்ப நான் இன்டிஜர், அந்த இன்டிஜரை காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்றேன். சோ அகைன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் x ஓட வேல்யூ, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிருக்கோம் அந்த இன்டிஜர் தானே. நான் டைரக்டா பிரிண்ட் கொடுக்கறேன், c பிரிண்ட் டைப். இந்த டைப் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நாம வந்து ஒரு வேரியபிளுடைய டேட்டா டைப்பை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஆல்ரெடி பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டா டைப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே வேரியபிளுங்கிற ஒரு வீடியோ செஷன்ல நம்ம இதை பார்த்துருக்குறோம். இப்போ டைப் வேற ஒரு விஷயமா str string அப்படினு பேர். இந்த string என்ன பண்றாங்க, c வேல்யூ கொடுக்குறேன். print d and print type. சோ இங்க பாத்துட்டீங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் string ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா str. strna ஸ்ட்ரிங். சோ இன்னும் ஸ்ட்ரிங்க பத்தி அதிகமா டீடைல் நம்ம டிஸ்கஸ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல. ஸ்ட்ரிங்க பத்தி நிறைய பார்க்க போறோம் அப்கமிங் வீடியோஸ்ல, அத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுங்க. ஸ்ட்ரிங்க ஜஸ்ட் டைப் கன்வர்ஷன்காக நான் ஸ்ட்ரிங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இத பேஸ் பண்ணி இப்போ நீங்க வந்து இது வந்து காஸ்டிங்னு சொல்வாங்க. டைப் கன்வர்ஷன்ங்கறது காஸ்டிங் சொல்வாங்க. ஒரு டேட்டா டைப் டு அதர் டேட்டா டைப் பண்ணா அது பேர் வந்து டைப் கன்வர்ஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பைத்தான் காஸ்டிங். இப்போ இன்டர்வியூ போகும்போது பைத்தான் காஸ்டிங்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, த கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அதர் டேட்டா டைப். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த சோர்ஸ் கோடெல்லாம் நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் எங்களுடைய ரெப்பாசிட்டரியில் போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கறது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அது ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா எங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ரெசியூம் ப்ரிப்பரேஷன், அப்புறம் நீங்க ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கரியர் பத்தி ஏதாவது கேட்கணும்னா எங்க மாணவன் வாட்ஸ்அப் மூலயமா கேளுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது த்ரூவா நிறைய வீடியோஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ்.